தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் கௌசல்யா. இப்ப சீமான் அவர்கள் நடிகர் ரஜினி அவங்கள மீட் பண்ணிருக்காங்க, எதுக்கு திடீர்னு இந்த மீட்டிங்? நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நடிகர் ரஜினியை அவரோட வீட்டுல சந்திச்சு பேசியிருக்கார். நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றதா சொல்லப்படுது. என்ன பேசினாங்க அப்படிங்கிற முழு தகவல்கள் வெளியே வரல. பட் இருந்தாலும் அரசியல் புரிசலாக எதுக்காக சந்திச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. மொத்தம் 2.5 மணி நேரம் சந்திப்பு நடந்ததா. சந்திப்பு கூட போன அரசியல் விமர்சகர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிற ரவீந்திர துரைசாமி வந்து அவர் சொல்லியிருக்காரு. சினிமா பற்றிலாம் பேசணும், ரெண்டு பேர்த்துடைய சினிமா அனுபவங்கள்லாம் பேசிட்டு அரசியல் பற்றிலாமும் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த ரஜினிகாந்தை சீமான் போய் சந்திச்சிருக்கார் அப்படின்னா, ரஜினி அரசியலுக்கு வரும்பொழுது நான் தமிழர் விசஸ் நான் தமிழர், நான் என்ஓஎன் நான் தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படின்னு ஸ்டைலாக பேசுனா சீமான் தான் இன்றைக்கி போய் ரஜினியை சந்திச்சிருக்கார். எதுக்காக இந்த சந்திப்புங்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சீமான் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரஜினி சங்கி அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கினா சக தோழன் நண்பன் அர்த்தம் அப்படிங்கிறார். இதே சீமான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சங்கி அப்படின்னா செருப்பு கொண்டடிப்புன்னு செருப்பு கழட்டி மேலையில் காட்டினார். ஆளுமைகளுக்கு வந்து வெற்றிடம் இருக்குது, இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சுடுகாட்டில் வேணாலும் இடம் காலியாளுக்கு போய் படுத்துக்கங்க அப்படின்னு ரஜினியை பார்த்து சொன்ன சீமான் வந்து இன்றைக்கி வந்து நண்பன் தோழர் அப்படின்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக இந்த சந்திப்பு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 8% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா விஜய் வராரு, விஜய் தோல்மையில் ஏறி சவாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விஜய் கட்சி ஆரம்பித்து விஜய் வாயை துறக்கத்துக்கு முன்னாடியே தம்பி வராரு, தம்பி கூட கூட்டணி நானும் தம்பி தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் மாநாட்டு மேடையிலேயே சீமான் டைரெக்டாக இல்லாமல் சீமான் இன்டைரக்டாக போட்டு அடித்து விஜய் வந்து காலி பண்ணிட்டார். அது போக திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையுமே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சீமானுக்கு இன்னொரு அடி விழுந்து போச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இருக்க இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து சீமானுடைய கவலை. சரி, விஜய் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து இன்டைரக்டாக சில விஷயங்களை பேசிட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு கட்சிகளுக்கு முன்னே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. விஜய் வந்து நீங்கள் வந்து அவரை இக்னோர் பண்ணிட்டு போயிருங்கன்னாலும் விஜய் சார்பாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து சீமானை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தாங்கிட்ட இருக்க இளைஞர்களுடைய ஓட் பேங்க் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக விஜயுடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய ரஜினி அவரை வந்து போய் பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஒரு காலத்தில் இதே ரஜினியே என்னெல்லாம் பேசுங்க, எதை போய் சொன்னேன்ல சுடுகாட்டில் இடம் காலியாக இருக்குது போய் படத்துக்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எந்தளவுக்கு இருப்பாங்கன்னு தெரியல. இன்னொன்று, சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, அது வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத விட நாம் தமிழர் காலேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். டுடோரி காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வரும். ஒரு 10 லட்சம் பேர் உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்சம் பேர் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா மெச்சூரிட்டி ஆயிரும், எலெக்ஷனில் வேலை பார்த்துருப்பான், ஒன்றுமே மரியாதை இருக்காது போயிடுவாங்க. கொத்து கொத்தாக நாம் தமிழர்லேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி யார் வெளியே போனால் நியூஸ் சேனல்ஸை வந்து நாம் தமிழர் பற்றி நியூஸ் போடும்போது இன்றைக்கி எந்த மாவட்டத்துலேருந்து வெளியே போனாங்க, எந்த பொறுப்புலேருந்து வெளியே போனாங்க அப்படிங்கிறதான் நியூஸாக இருக்குது. டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. கோவை வடக்கில் நேற்று கூண்டட போயிருக்காங்க, சேலம் நடந்திருக்கு, ஒவ்வொரு மாவட்டம் போயிட்டுருக்கு. கட்சி கூடாரம் காலியாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால எங்கே விஜய்கிட்ட மொத்தமாக கட்சி கலந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால சரி இந்த ஜூனியர் அட்மிஷனுக்கு பதிலாக வந்து நம்ம முதியோர் கல்வியை சேர்க்குற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸான ரஜினி ரசிகர்கள்லாம் உள்ளே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு. பட் எந்த அளவுக்கு அது கைகூடுன்னு தெரியல. ஸோ தேர்தலில் கூட்டணி வைக்காமல் சீமானால 10% ஓட்ட தாண்ட முடியாது. இப்போ வந்து விஜய் வந்திருக்கனால அது போயிடும். மேபி இந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் பண்ணியிருக்கணும். ரஜினி உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கும்போது விஜய் போய் பார்த்துருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை விஜய் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல சீமான் வந்து கேட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். கேட்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு வருது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம 26 தேர்தலில் தான் பார்க்க முடியும். சீமானுடைய ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சா இல்லை கூடுச்சா அப்படிங்கிறத பார்த்தா தான் இது வந்து கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட், தியேட்டர்ஸ்ல யூடியூப்லாம் வந்து இந்த எஃப்டிஎஃப்எஸ்க்கு ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அறிக்கை வந்திருந்துச்சு. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு எதுவுமே வந்து தியேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி திரையரங்க வளாகத்துக்குள்ள யூடியூப்கள் வந்து ரிவ்யூ எடுப்பதை ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூஸ் எடுக்கிறத அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அண்மையில் திருப்பூர் சுப்பிரமணியம் வச்சிருந்தார். அவர் தான் வந்து தியேட்டர் ஓனர்ஸில் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தார். பிறகு வந்து இப்போ வந்து செயல்படும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு அதில் பாரதி ராஜா இருக்காரு. பாரதி ராஜா கடைசியாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படம் தயாரிச்சாருன்னு தெரியல, ஆனால் ஆக்டிவ்னு சொல்லிக்கிறாரு. சரி, ஓகே,
எதுக்கு ஒட்டி இந்த விஷயம் வருது அப்படின்னா, கங்குவா படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூக்கு பிறகுதான் அதெல்லாம் வருது. ஜோதிகா வந்து உள்ளே பூந்து சூர்யா மேலே இருந்த அடியெல்லாம் தாமையெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு ஒரு கூத்து பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தங்கலான் படத்துக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல தங்கலான் படத்துக்கும் பிரச்சனை வந்தனால இது முழுக்க முழுக்க சூர்யா குடும்பத்துக்கான இழப்பை சரி செய்வதற்காக இந்த ஒரு முயற்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு கூட டவுட் வரும், லியோவுக்கு சொன்னாங்க, பீஸ்ட்டுக்கு சொன்னாங்க, கோட்டுக்கு சொன்னாங்க, இந்தியன் டூவுக்கு சொன்னாங்க, வேட்டை என்ன கலாச்சாங்க, எல்லா படத்துக்கும் இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு. கரெக்டு தானே? அந்த படத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது திருப்பூர் சுப்பிரமணியன் வாய் திறந்தாரா? லியோ படத்தை அவரே கலாய்ச்சிருப்பார் டைரெக்டாக. லோக்கி என்கிட்ட பேசினார் அப்படின்னு அவரே கூட ஒரு இடத்துல பேர் சொல்லாமல் பேசியிருப்பார். மற்ற இது வரைக்கும் பாரதிராஜன் கோமாளியாக இருந்தார், ஆக்டிவாக தான் வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ ரஜினிக்கு வரும்போது இப்போ கமலாபுரில் இந்தியன் டூவுக்கு வராத ட்ராலியாக நீங்கள் வந்து இப்போ கங்குவாக்கு வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற படத்துலாம் கொஞ்சம் கம்மியான ஹைப்பில் கொடுத்தாங்க. இவங்க மட்டும்தான் 2000 கோடி, பேன் இந்தியா படம், பேன் வேர்ல்டு, அதில் தனஞ்சயன்லாம் பேசியிருப்பார், நாங்கள் பேன் வேர்ல்டு படம், நாங்கள் வந்து கொரியா ரிலீஸ் பண்ணுறோம், விட்டா சவாகிரகத்தில் 4 ஷோ போகிறேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பில்டப் கொடுத்தாங்க. பட் பில்டப் கொடுத்த அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. படம் மோசமாக அப்படின்னா அந்தளவுக்கு மோசம் கிடையாது. பட் ஆனால் இவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு படத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, அவ்வளோ பெரிய ஆடியோ வச்சு அதுக்கப்புறம் பண்ணி அப்புறம் ரீஎடிட்டிங் பண்ணி இப்போ ரீசன்ஸ் ஆள் வரைக்கும்லாம் போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. கார்த்தி படம் வந்தால் அதில் ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்தால் ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கும்போதே அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருங்க, ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து 300 கோடி, 400 கோடி, 500 கோடின்னு சொல்லி பில்டப்பை ஏற்றி க்ரீன் மேட்டில் முழு வெறுமனா க்ரீன் மேட்டில் எடுத்து சிஜி பண்ண படம் தான் அது. ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய பில்டப், இவ்வளோ நடந்துருச்சு, அவ்வளோ நடந்துச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டுனு. ஸோ அதனால் அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால இந்த விஷயம்தான். திருப்பூர் சுப்பிரமணியம் யார், என்ன என்ன பின்புலம், சூர்யாக்கும் அவருக்கு என்ன வேணும், உதவிஞ்ச விஷயம்தான். இந்த அறிக்கையை வந்துச்சுல்ல, அலோவ் பண்ண மாட்டோம், கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு, அந்த அறிக்கையை விட்டதில் தனஞ்சயன் பேரும் இருக்குது. அவர் யார், ஸ்டூடியோ கிரீனில் பார்ட்னராக இருக்கார். அவர் தான் தங்கலானுக்கும் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கார், அதில் முன்னா ரிலீஸில் முக்கிய பங்கு வச்சார். இப்போது கங்குவாக்கும் பக்கம் பக்கமாக அவர் தான் பேட்டி கொடுத்தார். இன்னொருத்தர் எச்ஆர் பிரபு, அவரும் சூர்யாவுடைய நெருங்கிய உறவினர். படத்தை தயாரிச்சது யார், ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, அவரும் சூர்யாவுக்கு சொந்தக்கார். ஸோ முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துடைய பிரச்சனைகளுக்குமாக இப்போ வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது நல்லதில்லை அப்படிங்கிறத காலப்போக்கில் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் நல்லதில்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூவை ஆரம்பித்து வச்சதே தியேட்டர் ஓனர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தான். இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் 4 பேர்த்த கூப்பிட்டு போய் எடுக்க வச்சு இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸை வச்சு ஒரு தியேட்டரில் பண்ணாங்க. நம்ம ஆட்கள் வந்து சரி ஓகே, ஒரு தேட்டரில் என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னு நமக்கு பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போய்க்கோன்னு எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்தாங்க. இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. இப்போது தேட்டருக்கு உள்ளே எடுக்க முடியாதுன்னா தேட்டருக்கு வெளியே வந்தவங்க எடுக்கணும். இன்றைக்கி ஒரு சில படங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு, ரீ எடுக்கப்பட்டிருக்கு, தேட்டருக்கு காம்பவுண்டுக்குள்ளே போகல, தேட்டருக்கு வெளியே வச்சு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். வந்தப்போ சரி, இப்போ நம்ம போய் யூடியூப் நம்ம மைக் போடலை, ரிவ்யூ எடுக்கலை அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ண போகிறது இல்லையா? எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குல்ல. அவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை 5 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டால் என்ன பண்ணுவீங்க? யூடியூப்பில் போட்டால் என்ன பண்ணுறது? ஃபேஸ்புக்கில் போட்டால் படம் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது இங்கே கமெண்ட் அடிக்கிறாங்க, போடுறாங்கல்ல, எத்தனை படம் பார்த்துருக்கோம் நம்மளும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சூரமொக்கை, இதை ட்ரிம் பண்ணிக்கலாம், இந்த என்ட்ரியில் மிஸ் ஆச்சு, ஒன்றும் வேணாம். விக்ரம் படத்தில் சூர்யா ரோலக்ஸாக வராரு, எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே மொத்தமாக உடச்சி விட்டாங்களா? லியோ படம் எல்சியூக்குள்ளே வராது அப்படின்னு லோகேஷ் பேட்டி கொடுத்துருந்தோம், கடைசியில் கமலோட ஆடியோ வருது, சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டு உடைச்சாங்களா? அவ்வளோதான், ஒரு ஷோ முடிஞ்சுன்னா மொத்தமாக சோஷியல் மீடியாவில் முடிச்சு விட்ருவாங்க. அதனால் இந்த எஃப்டிஎஸ் ரிவ்யூவை வச்சு நம்ம வந்து படத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, படத்தை நீங்கள் வந்து மக்கள் விரும்புகிற மாதிரி கொடுங்க. ரெண்டாவது, ஓவர் ஹைப் கொடுக்காதீங்க. மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறீங்க, அவங்க அதனால் வந்து நம்பி ஏமாந்து போகிறாங்க. ஏமாறும்போது அவன் கோவத்து இப்போ தானே செய்வான். இப்போ தேட்டரில் அவன் சும்மாவை படம் போடுறீங்க, பாப்கார்னு லோட்டு ரோஸ்கெல்லாம் சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் வந்தால் 2000 ரூபா காசு ஆகுது இல்லை? 300 ரூபா கம்மியாக நம்ம படம் பார்க்க முடியுமா? இன்றைக்கி தேட்டரில் 300 ரூபா கொடுத்து நான் படம் பார்க்குறேன், படம் நல்லா இல்லைனா அப்போ பேசத்தான் செய்வேன். இது போக இவங்க இதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, மற்ற படத்துக்கெல்லாம் படம் பார்த்தவங்க மட்டும்தான் நெகட்டிவாக பேசினான், கங்குவாக்கு மட்டும்தான் கங்குவாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 50,000 - 1 லட்சம் காசு வாங்கினாலும் நெகட்டிவாக பேசியிருக்கான். அதுதான் இங்கே பஞ்சாயத்து. கங்குவாவை பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு
பல பேர்த்துக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இவங்க கொடுத்த ஹைப், அந்த ஹைப் தான் இங்கே பிரச்சனையாக போச்சு ஒழிய அதை வந்து இவங்க திருத்திக்கணும். அதை விட்டுட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான் இந்த யூடியூப் ரிவ்யூ. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு தேட்டருக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே எடுத்தாச்சு, அவ்வளோதான். இது இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகுமா சார், இல்லை அந்த ரூல்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்றதுனால வெறும் காம்பவுண்டுக்கு வெளியில தான் இருக்குமா? இல்லை, அது ரூல்ஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் அலோவ் பண்ணல அப்படின்னா, மீடியா அலோவ் பண்ணல அப்படின்னா செலிப்ரேஷன்ஸை கொண்டாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேட்டரில் இருக்கவங்க வந்து அந்த தேட்டரில் அலோவ் பண்ணலன்னா டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆடியன்ஸ் பேசி முடிச்சுட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் சேனல் வந்து இங்கே ரிவ்யூ கொடுப்பாங்க எடுப்பாங்க, அதுக்காகவே நம்ம அந்த தேட்டருக்கு போகணும்னு போகிற ஆட்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா, அதெல்லாம் இருக்குது. ஏன், இன்னொரு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது தமிழ் சினிமாவில், ஒவ்வொரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே பிக் பாஸ் போயிட்டு வந்தார். போன சீசனில் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுறாரு, தெரிஞ்சுதான் தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க, தேட்டர் வாசல் வச்சு அவ்வளோ கலவரம் பண்ணுறாரு. அவருக்கு எந்த ப்ரொடியூசரும் காசு கொடுக்கல, நாங்கள் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைன்னு எந்த ப்ரொடியூசராக சொல்ல சொல்லுங்கள். எல்லா ப்ரொடியூசரும் காசு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அவருக்கு 5000-10000 படத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் போக தான் செய்யுது. அதனால் இப்போ யூடியூப் பண்ணல அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. நாளைக்கு இப்போ இருக்க யூடியூப் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸை இது பண்ணுறோம், ஆடியோ லான்ச்சை வந்து புறக்கணிக்கிறோம், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா யாரை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுவீங்க? இருக்குல்ல. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இன்னொரு மிஞ்சி போனால் இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஓடிடியில் வியாபாரம் பண்ணுற வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த ரூல்ஸை. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றி தான் ஆகணும். பெரிய படத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டோம். இப்போ அடுத்த டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 வருது. ஸோ அதுக்கு அதுக்குள்ளே மாறிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட ஜனவரி பொங்கலுக்கெலாம் வந்து அவியஸாக விட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.